காஞ்சிபுரத்தில் பெண் மருத்துவர் காதல் தோல்வியால் விடுதி மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த காரப்பேட்டை பகுதியில் மீனாட்சி அம்மாள் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த ஷேர்லி என்பவர் பயிற்சி மருத்துவராக பயின்று வந்த நிலையில் மாணவர் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். 3 ஆண்டுகள் காதலித்து வந்த நிலையில் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விலகியுள்ளனர். இதனால் பெண் மருத்துவர் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்த நிலையில் நேற்று இரவு விடுதியின் 5வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு வழங்கிய விவசாய நிலத்தை அபகரித்து கொலை மிரட்டல் விடுத்த உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுக்கா இறையமங்கலம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் 1 நபருக்கு 3 ஏக்கர் விவசாய நிலமாக 7 குடும்பத்திற்கு அரசு தானமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கிடையில் சத்தியமூர்த்தி விஜயகுமார் ஆகிய இருவருக்கும் சேர்ந்து இந்நிலத்தை பட்டா போட்டு ஆண்டிப்பாளையம் கிறிஸ்டிமில் உரிமையாளரிடம் விற்றுள்ளனர். மேலும் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தை ஆண்டிப்பாளையம் கிறிஸ்டிமில் உரிமையாளர் அடியாட்களை வைத்து கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே அரசுக்கு சொந்தமான 110 ஏக்கர் நிலத்தை 45 கோடி ரூபாய் விற்பனை செய்துள்ள சத்தியமூர்த்தி விஜயகுமார் ஆகியோர் மீதும் இந்த நிலத்தினை விலக்கி வாங்கியுள்ள கிறிஸ்டிமில் உரிமையாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேர் ரேவதிங்க. நாங்கள் திருச்செங்கோட்டில் கோரக்குட்டை கிராமத்தில் வசித்து வரோம். எங்களுக்கு அரசு வந்து அரசு நிலத்தை வந்து 3 ஏக்கராக கொடுத்தாங்க. அதில் தான் நாங்கள் காலகாலமாக சாப்பாட்டுக்கு அதில் தாங்க நாங்கள் விவசாயம் செஞ்சு சாப்பிட்டு வந்தோம். இப்போ வந்து அந்த நிலத்தை வந்து சத்தியகுமார் விஜயகுமார்ங்கிறவங்க வந்து அவங்க பேரில் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேரில் பதிவு பண்ணி கிறிஸ்டமிலுக்கு விற்றுட்டாங்க. இப்போ வந்து அவங்க எங்கள் எல்லாத்தையும் அடித்து எங்கள் வீட்டையெல்லாம் உடச்சி வெளியே முடிக்கி விட்டாங்க. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க இப்போ இருக்கிறோம். எல்லாம் இருக்கிறதுக்கே இடமில்லாத இருக்கிறோம். எங்களுக்கு எப்படியாவது இந்த அரசு வந்து இதை கவனிக்கணுங்க. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் கப்பலூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் போது கட்டணம் கட்டிவிட்டு செல்லுமாறு கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதார் அட்டையை காண்பித்தால் போதும் இலவசமாக செல்லலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் டோல்கேட்டை கடக்க முற்பட்ட போது ஊழியர்கள் கட்டணம் செலுத்திவிட்டு செல்லுமாறு வாகன ஓட்டிகளை நிர்பந்தம் செய்ததால் சுங்கச்சாவடி ஊழியருக்கும் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் சுங்கச்சாவடியில் உள்ள வாகனங்கள் செல்லும் 2 பாதைகளில் வாகனங்களை நிறுத்தி போராட்டக் குழுவினர் முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஆமாண்ணே, ஆமா, 7 கிலோமீட்டர் வண்டி எல்லாம் திரும்பி போலாம்ல? இல்லை, அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அந்த மாதிரி நீ தான் புது ரூல்ஸா கொண்டு வரீங்க. இந்த மாதிரி கொண்டு வரணும். ஆமா, ஒண்ணுமே இல்ல. முதலாளி பேருக்கு ஓனர் பண்ணாப்புல. சரி, உங்க நேம் என்னே? உன மணி என்ன? காங்கேயத்தில் 7க்கும் மேற்பட்ட வீடுகளில் பூட்டை உடைத்து பணம், தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளை போனதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பாரதியார் நகர் பகுதியில் வசித்து வருபவர் கண்ணன். இவர் நேற்று திருமணத்திற்கு சென்ற நிலையில் அதிகாலை நேரத்தில் முகமூடி அணிந்து கொண்டு 6 கொள்ளையர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 26 பவுன் தங்க நகை மற்றும் ₹2,00,000 பணம் உள்ளிட்டவை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோல் அடுத்தடுத்து 6 வீடுகளிலும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இலவசமாக பொருட்களை கேட்டு மளிகை கடை உரிமையாளரை மிரட்டிய ஊர்காவல் படை வீரரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சென்னை கொருக்குப்பேட்டை ஜீவாநகர் பகுதியில் கடந்த 14 வருடமாக கடை நடத்தி வருபவர் யாசர் அர்க்பாத். இந்நிலையில் இவரது கடையில் தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்ற ஊர்காவல் படை வீரர் இலவசமாக பொருட்களை கேட்டுள்ளார். இதற்கு கடை ஊழியர் தர மறுக்கவே சிலம்பரசனுக்கும் கடை ஊழியருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.